இப்போ வரலாம் போல இருக்கு, அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ். எனவே முக்கியமாக பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். முக்கியமாக அந்த ஃபோர் மங்கீஸ்னு ஒரு பேனர் பேர் வச்சிங்களே, யார் அந்த ஜாம்பவான்? நீ தானா ரூபன்? நீ தான் தெரியுது. அதுவே ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க, இட்ஸ் வெரி க்யூட். அது அதில் வந்து இந்த மாதிரி படம் வந்து எடுக்கணும்னு சாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், பிடிச்ச டைரக்டரில் ஒன்று. அதாவது காமெடி சென்ஸ் இருக்கிறத விட காமெடி எப்படி ப்ரெசன்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுல ரொம்ப முன்னிலையில் இருக்கிற ஆள். அதுலேயும் முக்கியமாக எங்களெல்லாம் நான் கரெக்டாக வேலை வாங்குவார், மீட்டர் தாண்டக்கூடாது, அந்த மீட்டர்ல இவ்வளோ போதும் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய கரெக்டாக யூஸ் பண்ணுற ஆள். பாபுவை பற்றி கேட்கவே வேணாம், பாபு இப்போது வந்து ட்ரெமெண்ட்ரஸாக முன்னுக்கு வந்துட்டுருக்காரு. இந்த படத்தில் அவருக்கு ஒரு போட்ட சட்ட மாதிரியே ஒரு கதாபாத்திரம், கரெக்டான கூர்காங்கிற டைட்டில் வச்சு என்ன டைரக்டர் வந்து நைட்டு போட்டு கொன்னார், அது ஒன்று தான் எனக்கு பெரிய விஷயம். ஆனால் நைட்டு தான் கொடுக்க முடிஞ்சது பாபுவால். அவ்வளோ படங்கள் லைனில், ஒரு நாளைக்கு நாலு படம் அஞ்சு படம் நடிச்சிட்ருக்காரு. அந்த பிஸிலையும் இந்த படத்தை குறிப்பிட்ட நேரத்தில் முடிச்சு கொடுத்ததுக்கு பாபுக்கு ரொம்ப நன்றி. அதுவும் சாங்கு இங்கு எல்லா விஷயம், முக்கியமாக அந்த டாக் ட்ரெய்னர் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணார், அவருக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்கள் நன்றியும். முக்கியமாக இதில் வந்து சொல்கிறது எனக்கு என்ன, இந்த மாதிரி படங்களை வாங்கிறதுக்குன்னு வந்து ரொம்ப பேயாக அலைவோம். வாங்கின லிப்ரா முதலாளிக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த முகம் உங்களை கண்டிப்பாக காப்பாற்றும், அவ்வளோ காசுகளை கொண்டு வந்து கொட்டும். ரொம்ப நாளைக்கு கழித்து எனக்கு தலைநகரத்தில் தான் என் நானும் வடிவேல நடித்தது கொஞ்சம் லெங்க்தியான காமெடி. அதுக்கு பிறகு இந்த படத்தில் தான் கிட்டத்தட்ட 10 மினிட்ஸ் கேப் இல்லாமல், ஒருவேளை ரூபனோட கை இதில் ஏதான வெட்டி கிட்டி போட்டாரா இருக்கா, அது இருந்துச்சுன்னா இந்த வருஷம் மட்டும் இல்லை அடுத்த வருஷத்துக்கு நானும் ஆனந்தராஜ் யோகி மூணு பேரும் நடித்த காமெடி சீன் நீங்கள் எல்லாம் ரசிப்பீங்க. அப்புறம் இசை ராஜா, ராஜா உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஸ்டண்ட்டு எல்லாமே இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இப்போ படத்தில் கடுமையாக உழைச்சிருக்காங்க. இந்த இசை வெளியீட்டு விழாக்கு மனம் திறந்து பாராட்ட வந்த லெஜெண்ட் எஸ்பி பாலசுப்ரமணியனுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் கருப்பழனியப்பன் பொங்குவார், அடுத்த வாரத்துக்கு ஃபுல்லாக அது ஓடும், அதனால நீங்கள் அதை கேட்டு ரசிங்க. தேங்க்யூ. Press the bell icon on the YouTube app and never miss another update.